அனைவருக்கும் அன்பான வணக்கம் அப்படின்னா மாங்கல்ய நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாதிரை விரத நாள் ஆதிரை நாள் ஆருத்ரா தரிசனம் இப்படி பல பெயர்களை தன்னகத்தை கொண்ட ஒரு அற்புதமான சிவபெருமானுக்குரிய விரத நாள் கணவன் நீண்ட ஆயுளோடு பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு இடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய இந்த அற்புதமான நாளுக்கு என்ன சிறப்பு இந்த ஆண்டு அதை எவ்வாறு நாம கொண்டாடணும் அப்படிங்கிற தகவல்கள் அனைத்தையும் இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு ஆண்டும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய பல விரத நாட்கள்ல பெண்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விரத நாள் அப்படின்னா அது இந்த திருவாதிரை திருநாள் தான் வரலட்சுமி நோன்பு எப்படி நாம கொண்டாடுறோமோ அது போலவே கணவன் நல்ல ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும் அது மட்டும் இல்லாம கணவருடைய தொழில் நல்லா இருக்கணும் வியாபாரம் நல்லா நடக்கணும் அப்படின்னு எப்பெருமானிடத்துல பிரார்த்தனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் அமையக்கூடியதுதான் இந்த திருவாதிரை அப்படிங்கிற விரத நாள் எம்பெருமான் சேந்தனாருக்கு அருள் புரிந்த அற்புதமான திருநாள்ல சுவாமிக்கு களி நைவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது வழக்கம் இதை விரத நாளாகவும் வழிபாட்டுக்குரிய நாளாகவும் நாம் எடுத்துக்கொள்கின்றோம் நடராஜருக்கு நடைபெறக்கூடிய ஆறு முக்கியமான அபிஷேகங்களில் ஒன்று இந்த திருவாதிரை அன்று நடைபெறக்கூடிய அபிஷேகம் இந்த மகா அபிஷேகமானது இந்த ஆண்டு எப்ப நமக்கு வருது எப்படி நாம இந்த விழாவை துவங்கணும் எப்படி இந்த விரதத்தை நாம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பத்தி நாம

அப்படின்னு சொல்லலாம் ஏகாதசிக்கு அப்புறமா அது ஒரு விரத நாள் இதுவும் ஒரு விரத நாள் தான் அதற்கு பிறகு பெண்களுக்காக வரக்கூடிய ஒரு அழகான இந்த விரத நாளை எப்படி ஆரம்பிக்கிறது ஆறாம் தேதி அப்படின்னா ஆறாம் தேதி அன்றைக்கு விரதம் இருப்பது ஒரு சிலருக்கு வழக்கம் சிலர் ஐந்தாம் தேதியே விரதம் இருந்துவிட்டு அபிஷேகத்தோடு அந்த விரதத்தை பூர்த்தி செய்யக்கூடியவர்களும் உண்டு அது உங்களுடைய வழக்கம் என்னவோ அந்த வழக்கத்துக்கு ஏற்றபடி உங்களுடைய விரதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பொதுவாக விரதம் இருப்பது அப்படிங்கிறது திருவாதிரை அன்று விரதம் இருப்பது விசேஷமானது அதனால தேதி தான் இந்த நாம நடராஜருக்கு இரவு ரெண்டு மூணு மணியிலிருந்தே அபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் துவங்கி அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரைக்கும் அந்த மகா அபிஷேகம் என்பது சிதம்பரத்திலே நடைபெறும் சிதம்பரத்தில் அபிஷேகம் எப்படி விசேஷமானதோ அது போலவே உத்தரகோச மிக விசேஷமானது எல்லா நடராஜருடைய ஆலயத்திலையும் விசேஷமானது அம்மா எங்க ஒரு கோவில் நீங்க சொல்லலையே அப்படின்னு யோசிக்க கூடாது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களிலும் நடராஜருக்கு அந்த நேரத்துல மிக சிறப்பாக அபிஷேக ஆராதனைகள் துவங்கும் வாய்ப்பிருந்தால் அந்த மகா அபிஷேகத்திலே கலந்து கொண்டு நடராஜ பெருமானுடைய அபிஷேகத்தை நாம தரிசனம் பண்ணலாம் அப்படியே காலையிலே நம்முடைய விரதத்தை துவங்கலாம் இப்ப கோவிலுக்கு போக முடியலமா வீட்டுல இருந்துதான் நாங்க விரதம் இருக்க போறோம் அப்படின்னா அதிகாலையிலேயே எழுந்து அன்னைக்கு மட்டும் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் செய்துட்டு குளிக்கணும் மஞ்சள் சீயக்கா நல்லெண்ணெய் இதெல்லாம் வச்சு நாம சுவாமி கும்பிட்டுட்டு அதாவது நடுவீட்டுல வச்சு கும்புறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி வச்சு நாம கும்பிட்டுட்டு வீட்டுல இருக்கிற பெரியவங்க கையால எண்ணெய் தொட்டு வச்சுக்கிட்டு சீயக்கா வச்சுக்கிட்டு மஞ்சள் பூசி குளிக்கணும் பெரியவங்க யாருமே இல்லைங்க அப்படின்னா நாமளே அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அன்னைக்கு ஒரு நாள் நல்ல முழு மஞ்சள் பூசி குளிக்கணும் இந்த மஞ்சள் பூசி குளிக்கிறதுங்கிறத வழக்கம் வந்து நமக்கு இப்ப விட்டு போச்சு அதனால இந்த போல விரத நாட்கள்லையாவது கண்டிப்பா செய்யணும்னு பெரியவங்க அதை எவ்வளவு ஒரு கடமையா வச்சிருக்காங்க பாருங்க அப்படி மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு கணவனார் வீட்டுல பெரியவங்க மாமனார் மாமியார் அப்பா அம்மா மூத்தார் நாத்தனார் இப்படி யார் பெரியவங்க இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இன்னைக்கு இந்த விரதத்தை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நாம அவங்க கிட்ட முதல்ல ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் ஏன்னா இது ஒரு பெண் தன் கணவனுக்காக இருக்கக்கூடிய விரதம் கணவருடைய குடும்பத்தில் இந்த பழக்கம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பெண்கள் இந்த விரதத்தை எடுத்துக்கொள்ளணும் அம்மா வீட்டுக்கு இந்த பழக்கம் இருந்தாலும் கணவரின் அனுமதி பெற்று நாம் அந்த விரதத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது எங்க ரெண்டு வீட்லயுமே பழக்கம் இல்லமா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த விரதத்தை இருக்கணும்னு ஆசையா இருக்கு இருக்கலாமான்னு கேட்டா தாராளமாக இருக்கலாம் எந்த தவறும் கிடையாது அதனால திருவாதிரை விரதத்தை காலையில ஆரம்பிங்க மாங்கல்ய சரடு மாத்தணும் அப்படின்னா அதை எப்ப மாத்திக்கிறது ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கு நிறைய பேரு வெள்ளிக்கிழமை சரடு மாத்தலாமான்னு கேப்பீங்க நான் என்னுடைய பல பதிவுகளில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் திருவாதிரை திருநாள்ல சரடு மாத்திரத்துக்கு யோசிக்கவே வேண்டாம் வெள்ளி செவ்வாயாக இருந்தாலும் மாற்றிக்கொள்ளலாம் அதே போல திருக்கல்யாண தினத்திலும் இப்ப மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்குது அப்படின்னா அந்த தினம் வெள்ளிக்கிழமையா இருக்கு செவ்வாய்க்கிழமையா இருக்குன்னா கூட பரவாயில்ல அன்னைக்கு நான் மாற்றிக்கொள்ளலாம் இது போன்ற விசேஷமான நாட்களில் கிழமைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆடி பதினெட்டுல கூட நான் சொல்லியிருப்பேன் ஏன்னா ஆடி பதினெட்டு சில நேரங்கள்ல வெள்ளிக்கிழமையில அமைஞ்சிடும் அப்படி இருக்கும்போது நிறைய பேர் மாத்துறதுக்கு யோசிப்பாங்க அதனால கவலைப்பட வேண்டாம் தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம் கயறு சரியில்லை நாங்க மாத்தி ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறவங்க மாத்திக்கலாம் இப்பதாமா மாத்தணும் நாங்க தான் மாத்தனோம் எங்க ஊர் கோவிலில் திருக்கல்யாணம் நடந்தது அதுல மாத்தணும் அதனால கயிறு நல்லா இருக்கு அப்படிங்கிறவங்க ஒன்னும் கவலையே பட வேண்டாம் மாத்திக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது சரி கயிறு மாத்திக்கணுங்கிறவங்களுக்கான நேரம் என்ன அப்படின்னா காலையில <Kalain> ஆரம்பிச்சு <laara -matchu> பத்து இருபதுக்குள்ள மாத்திருங்க ஏன்னா பத்தரை பன்னெண்டு வெள்ளிக்கிழமை ராவு காலம் அதற்கு மேல பன்னெண்டு மணிக்கு மேல கயிறு மாத்துறது அப்படிங்கிறது நல்லா இருக்காது அதனால எப்பயுமே கயிறு மாத்துறவங்க காலை நேரத்தை தேர்வு செய்து கொள்வது என்பது விசேஷமானது ஆக பத்து இருபதுக்குள்ளாக நீங்கள் உங்களுடைய திருமாங்கல்ய கயிறை புதுப்பித்து கொள்ளலாம் அந்த கயரை கணவர் இருந்தா கணவர் மூலமா நீங்க கட்டி கொள்ளலாம் அப்படி கணவர் இல்ல வெளியூர் போயிருக்கிறாரு அப்படின்னா நீங்களே அந்த திருமாங்கல்ய கயிறை கொள்ளலாம் காலையிலேருந்து இருந்து உபவாசத்தை ஆரம்பிச்சிட்டோமா அந்த உபவாசத்தை துவங்கும் போது ஒரு வேலையும் சேர்த்து செஞ்சு வச்சிடணும் அரிசியை ஊற வச்சு அதிரசத்துக்கு தயார் பண்ணி மாவு சேர்த்து வச்சிடணும் ஏன்னா மாலை வழிபாட்டுக்கு நாம அதிரசம் நைவேத்தியம் பண்ணணும் அதனால இப்படி எல்லாம் தயார் பண்ணிட்டு பகல் உணவு அப்படிங்கிறத தவிர்த்து விடுவதுதான் இந்த விரதத்திற்கு சிறப்பு சில பெண்களுக்கு உடல்நிலையினுடைய காரணம் சில பேருக்கு வந்து இல்லம்மா நாங்க ஏதாவது எளிமையா எடுத்துக்கொள்ளலாமான்னு கேக்குறீங்க நான் எப்போதும் சொல்லுவதுதான் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அது உங்களை ஆரோக்கியத்தை வச்சு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவங்க ஏதாவது ஜூஸ் எடுத்துக்கலாம் எளனி எடுத்துக்கலாம் பால் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது நீர் ஆகாரங்களாக நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய விரதத்தை அப்படியே தொடர்ந்து கொண்டே வரலாம் வந்தமா, மாலையில அருமையா எல்லா காய்கறியும் போட்டு சமையல் சாப்பாடு செஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும் என்னலாம் செய்யணும் இருபத்தி ஓரு காய் போட்டு சமைக்கிறதுங்கிறது ஒரு வழக்கம் சில பேர் ஏழு காய் போட்டு கூட்டு பண்ணுவாங்க அது அவங்க அவங்களுடைய வழக்கம் எங்களுடைய வழக்கம் நான் எப்போதும் பண்றது இருபத்தி ஓரு காய் போடுவேன் இருபத்தி ஓரு காய் போட்டு அதுல சாம்பார் கூட்டு பொரியல் அவியல்னு எல்லாம் செஞ்சு வடை இருபத்தி ஓரு வடை இருபத்தி ஓரு சுழியம் இருபத்தி ஓரு அதிரசம் என்னங்க எல்லாம் இருபத்தொன்னு இருபத்தொன்னுங்கிறீங்களேம்மா அப்படின்னா இந்த மாங்கல் என் நோம்புக்கு நாம நைவேத்தியம் பண்றது அப்படி நைவேத்தியம் விசேஷமானது அவ்வளவு எங்களால செய்ய முடியலன்னா எவ்வளவு முடியுதோ செஞ்சுக்கோங்க சின்ன சின்னதா கூட ரொம்ப பெருசா செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை சின்ன சின்னதா இருபத்தொன்னு 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 நீங்க செஞ்சு வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிக்கலாம் இருபத்தொன்னு இருபத்தொன்னு எல்லாம் செஞ்சு எங்க வீட்டுல சாப்பிட ஆள் இல்லம்மா அப்படிங்கிறவங்க உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செஞ்சுக்கோங்க ஒன்னும் தப்பில்லை எல்லாம் சமைச்சு இலை போட்டு இலை முழுக்க நாம சாதம் சாம்பார் என்னென்ன வெச்சமோ, எளிமையா கூட நாம செய்யலாம் ஒன்னும் தவறி இல்லை செய்து வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அம்பால உள்ளன்போட பிரார்த்தனை பண்ணி என்னுடைய கணவருக்கு தீர்க்க ஆயுள் அமையணும் நல்ல அற்புதமான வியாபாரமோ இல்ல வேலையோ தொழிலோ எதுவா இருந்தாலும் சரி அதுல உயர்வு பெறணும் எங்களுடைய குடும்பம் மன மகிழ்ச்சியா இருக்கணும் குடும்பத்துல நல்ல நிகழ்வுகள் நடைபெறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த ஆண்டு ஆரோக்கியமாக அமையணும் அப்படிங்கிறதையும் நாம் அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கணவனுக்கு உணவு கொடுங்க கணவர் சாப்பிட்ட பிறகு மனைவி சாப்பிடுங்க காலையிலேயே கணவர் கணவர்கிட்ட திருமாங்கல்ய கயிறு மாற்றும் போது ஆசீர்வாதம் வாங்கியிருந்தீங்கன்னா பரவாயில்ல காலையில எங்க வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டாருங்க அதனால மாலையில ஆசிர்வாதம் வாங்கிக்கலாமான்னா வாங்கி கொள்ளலாம் கணவர் வெளியூர்ல இருக்கிறார் அப்படின்னா தொலைபேசி மூலமாக அவரை தொடர்பு கொண்டு இந்த நாள்ல என்ன வாழ்த்துங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கலாம் அதனால இந்த அழகான ஒரு விரதத்தை சுமங்கலி பெண்கள் இவ்வாறு கடைபிடித்தோம் அப்படின்னு சொன்னா அது குடும்பத்துக்கு நல்ல வளர்ச்சியையும் மகாலட்சுமியினுடைய கடாட்சத்தையும் பெற்றுத்தரும் இந்த சிவபெருமானை வழிபடக்கூடிய விரத நாள் அப்படிங்கிறதுனால களி செஞ்சு வச்சு கும்பிடுற வழக்கம் இருக்கிறவங்க காலையிலேயே களி வந்து நைவேத்தியம் பண்ணிடுங்க விரதத்துல இருக்கிறவங்க களி சாப்பிடலாமான்னா வேணுங்கிறவங்க சாப்பிடுங்க இல்லாட்டி மாலையில விரதம் விடும்போது கொஞ்சம் அந்த களி பிரசாதம் எடுத்து வச்சு சாயந்தரமா நம்ம சாப்பிட்டுக் கொள்ளலாம் இது தவிர நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்கும் அதுல ஒண்ணு மாதவிடாய் வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு பூஜை அறைக்கு போகாமல் நீங்கள் விரதத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஒண்ணு அடுத்து யார் வீட்டுலயாவது ஏதாவது ஒரு துக்க நிகழ்வு நடந்துருச்சுன்னா நாங்க இருக்கலாமான்னா எப்போதும் சொல்ற மாதிரிதான் அவர் யார் எப்பேற்பட்ட உறவுன்னு பார்த்துக்கோங்க அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தீட்டில்லை அப்படின்னு சொன்னா இந்த விரதத்தை எடுத்துக்கொள்ளலாம் இந்த விரதம் அப்படிங்கிறது ரொம்ப அழகா நாம எடுத்து இறைவனை வழிபாடு செய்து நடராஜ பெருமான வணங்கினோம் அப்படின்னா அது அனைவருக்கும் ஒரு நல்ல மன மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமை அன்றே நமக்கு இது வருவதனால இது மிக முக்கியமாக எல்லோரும் கடைபிடித்து அம்பிகையினுடைய அருளோடு நடராஜ பெருமானுடைய அருளையும்